ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேவைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அமேசான்லேருந்து ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் புரோக்ராம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இது தவிர எழிஞ்சிப்டேன் என்ன இதை பற்றி மொத்தம் இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வியூ வந்து பார்க்க போகிறோம் இந்த வியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்தி வியூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான் லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் அதாவது அமேசான்லேருந்து ஃப்யூச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த ஸ்காலர் பற்றி நம்ம ஒன் ஒன்றும் வந்து பார்த்துடலாம் ஓகே எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்கன்னா டோட்டலாக வந்து ரெண்டு லட்ச ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பர் இயருக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க கிளிக் இயர் டு அப்ளைன்னு இருக்க பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ யார் அப்ளை பண்ணனா ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாருங்கள் பெண்கள் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ பிஇ பி டெக் படிச்சிட்ருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயராக வந்து பிஇ படிச்சுட்டு இருக்கோங்க பிடெக் படிச்சுட்டு இருக்கோங்க இன்டகிரேட்டட் எம்டெக்கான கோர்சஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க தான் அப்ளை பண்ண முடியுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரிஃபரபிளி சிஏ சிஏ ஸ்டூடெண்ட் மட்டும் ஐடி படிக்கிறாங்க பாருங்க பிஇ பி அவங்க தான் அப்ளை பண்ணுறா மாரி இருக்கும் ஒன்லி ஃபஸ்ட் இயர் அப்ளிகேன் பிகினிங் தேர் ஸ்டடிஸ் இன் பிஇபிடெக் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணும் ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் கேள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க பிஇபிடெக்கில் சிஎஸ்ஐடி போன்ற படிப்பு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தாளமாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணதால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகே ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் எலிஜிபிலிட்டி உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாரையுமே வந்து பார்த்திங்க இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சில ஃப்ரீக்வன்சி ஆக்டர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இதில் அவார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது அவார்டு எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஸோ ஐம்பதாயிரம் ரூபாய் பர் இயருக்கு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க மொத்தமாக வந்து ஐநூறு பேருக்கு ஸ்காலர்ஷிப் தரப்படும்ன்ற மாரி அமேசான் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு செலெக்ஷனாக ரிசிப்பென்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தா கேஸ்ட் வைஸை கம்யூனிட்டி வைஸை நாங்கள் பிரிக்கிறது கிடையாது ஒன்லி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய பேக்ரவுண்ட் பர்ஃபாமன்ஸ் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் போர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸோ சம்மந்தப்பட்ட வாலண்டியர்ஸு மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணும் ஸோ எல்லாமே பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஏழ்மையாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ண போடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ அமேசான் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிஃபோர் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச்சுக்கு முன்னாடி எவ்ரி இயர் வந்து பார்த்தா முப்பத்தொன்று மார்ச்சுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தா ஐம்பதாயிரம் ரூபாய் வருஷம் வருஷம் போடப்போடுன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இதான் இந்த ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கங்கள் ஸோ எந்தமான இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பேசிக்காக இதுதான் உங்களுக்கான ஒரு தான் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள் ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னே வந்து சொல்லலாம் ஸோ எந்தெந்த இதெல்லாம் எலிஜிபிலிட்டினால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்புறம் இன்ஃபர்மேஷன் மற்றும் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்தமாதிரி நீங்கள் பிஇபிடெக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஃபியூச்சர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க அதேமாரி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கண்டிப்பாக வந்து வழங்குவாங்க நல்ல ஆப்பம் தான் ஸோ அப்ளை பண்ண பாருங்கள் நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு வந்து சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியெலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ஸோ லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டுலே முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளைனோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்டர் ஃபுல் நேமில் போயிட்டு உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு மெயில் ஐடி மூணுமே என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து ஐ ஹாவ் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம் அல்லது இப்போ தான் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறாங்க நோ ஐ வில் கிரியேட் யா ஃபிரெஷ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும் ஓகே இதில் போயிட்டு தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபில் பண்ண போகிறீங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் நேம் இல்லாதவங்க உங்கள் ஃபாதர் நேம் என்டர் பண்ண சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஜென்டரை கேட்டிருக்காங்க மெயில்னா மெயில் கொடுங்க ஃபீமெயில்னா ஃபீமெல் க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க மெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு இதில் போயிட்டு அ ஜிமெயில்தான் என்னமான மெயில் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுறா மாரி இருக்கும் அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் நம்பரை ஃபில் பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க ஆதார் நம்பரை கொடுத்துட்டு இதில் போயிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு அக்கோமடேஷன் டைப் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க டேஸ்காலராக ஹாஸ்டலாக இருந்து பார்த்தா பிஜியான்னு கேட்டிருக்காங்க என்ன தங்கியிருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா கேட்டிருக்காங்க நீங்கள் எந்தமான கோர்ஸ் இருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த டிகிரியில் இருக்கீங்க ஃபஸ்ட் இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு என்னமான பிரான்ச்சை படிக்கிறீங்க ஸோ பிபிடெக்னால் அதில் என்ன படிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க இல்லை போயிட்டு காலேஜ் நேமை நீங்கள் சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு காலேஜ் ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க ரோல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்த கட்டமாக நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா டெஸ்ட் எழுதிருக்கீங்க அந்த டிஎன்ஏக்கான டெஸ்ட் எழுதிருக்கீங்க ஜேஇ அந்த மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு எந்த இயரில் எக்ஸாம் எழுதுனீங்க ஜ ஓவரால் ரேங்க் ஏன்னா அப்படின்றத ஃபில் பண்ணிட்ட மாதிரி இருக்குமில்ல அதுங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுன்னு கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்தா எப்படி தெரியும்னு ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு டோர் நம்பர் என்ன ஸ்ட்ரீட் நேம் என்ன ஸோ வில்லேஜ் நேம் என்ன எல்லாமே கேட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்த கட்டமாக ஃபேமிலிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்கள் ஃபாதர் நேம் என்ன மதர் நேம் என்ன அப்புறம் ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு மதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபாதர் ஏஜ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மதர் ஏஜை ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபாதர் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மதர் என்ன படிச்சிருக்காங்கன்னு ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் அடுத்து அடுத்து உங்கள் வீட்டில் எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தமாக அஞ்சு பேர்னு அஞ்சு பேர்னு சைட் பண்ணிட்டு ஸோ ஏர்னிங் எத்தனை பேர் வந்து ஏர்னிங் மெம்பர் இருக்காங்க ஏர்ன் பண்ணுறவங்க டோட்டல் மெம்பர் எவ்வளோ பேர் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து ஸோ டிபெண்டபிள் மெம்பர் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணுறாங்க டோட்டல் மெம்பர் எவ்வளோ பேர்ன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அபோ டிவோர் செல் இப்போ உங்களுடைய ஃபேமிலி பற்றி கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் ஆம்பிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களை யார் வந்து பார்த்தா இன்ஸ்பைர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து மற்றும் வீக்னஸ் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேமிலியோட இன்கம் லிவிங் கண்டிஷன் பற்றி கேட்டிருக்காங்க அதை பற்றி நீங்கள் டைப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் ஏர்னிங்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஸ் கரெக்டாக வந்து கேட்குற இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி ஏஐசிட்டில் ஃபுல் வேவர் அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வேவர் தான் கேட்டிருக்காங்க அது முன்னாடி இந்த ஸ்காலர்ஷிப் நான் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லாக்இன் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ கூகுள் லாக்இன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க எஸ் கொடுத்து இருந்துச்சுன்னா ஸோ கூகுள் மெயில் ஐடி ஃபில் பண்ணுங்கள் அதேமாரி ஃபேஸ்புக் இருக்கவங்க எஸ் கொடுத்து இண்டி லிங்க்டின் இருக்கவங்க அதுக்கான ஆப்ஷனில் எஸ் கொடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஃபில் பண்ண பாருங்கள் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் அடுத்த கட்டமாக வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டுக்கோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண பாருங்கள் ஒன்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் வருவாங்க வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்தியா முழுக்க ஐநூறு பேருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க மறக்காம வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த புடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்